बालाम्बिकेश वैद्येश भवरोक हरेदिश जपेन्नाम त्रयन्नित्यं महारोक निवारणम् ओम श्री वैद्यनाथाय नमः शिवाय। உலகெங்கிலும் வாழும் வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். ஜூலை மாத ராசி பலன்கள் கும்பராசி நண்பர்களுக்காக. இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல புதன் சஞ்சாரம் பண்றாரு. ராகு கூட ராசிநாதன் சனிக்கு அவரு நட்பு, அதனால பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாட்டினாலும் உங்களுக்கு ஏழாம் தேதிக்குள்ளார உங்களுக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்திட்டு அதற்கப்புறமா புதன் ஏழாம் நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். அங்க சூரியனோட சேர்ந்து குரு பார்வையில வராரு. இந்த குரு பார்வையில வர்றதுனால உங்களுக்கு குழந்தைகளால் அறிவார்த்தமான உதவிகள் கிடைக்க பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதத்தோட செயல்படுவாங்க, உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துற மாதிரி செயல்படுவாங்க. வியாபாரிகளுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும். வியாபாரம், அதுவும் குறிப்பா அறிவு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யறவங்களுக்கெல்லாம் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அரசாங்கத்திடம் தொழில் செய்பவர்கள், அரசாங்கத்து கூட தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குருவின் பார்வையில இருக்கிறதுனால புத ஆதித்ய யோகம் பலம் பெறுகின்றது. அதனால நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு வியாபாரத்துல. அடுத்ததா பாத்தீங்கன்னா குருவின் பார்வை ஏழாம் இடத்துக்கு இருக்கு. ஏழாம் இடத்து அதிபதி குரு பார்வையில இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்காரு. அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பதினாறாம் தேதி அன்னைக்கு சூரியன் ஐந்தாம் இடத்திலிருந்து பயிற்சியாகி ஆறாம் இடத்துக்கு போறாரு. ஆறாம் இடத்துல அங்க போயிட்டு சனியுடைய பார்வையில வராரு. சனி பார்வையில செவ்வாய் சுக்கரனோட இணைகிறார். செவ்வாய் சுக்கரன் சூரியன் சேர்க்கையானது சனி பார்வையில வர்றதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை, இந்த ராசியில பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படும். மருத்துவ செலவுகள் கடன் வாங்கி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர்னு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அவர் அதை பார்த்து நீங்க பயப்படுவீங்க, பயந்து சங்கடப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனா மருத்துவ செலவு மூலமாக அது சரி செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுக்கு உதவிகள் கிடைக்க பெறுவதற்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே காரணமாக இருப்பார்கள். அவங்க எரிச்சலோட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் மனமுவந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால கவலைப்பட வேண்டாம். இந்த ராசியில கும்ப ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்கள், வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு தசமஸ்தான அதிபதியான செவ்வாய் நீச்ச பங்கமாக இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறதுனால மெக்கானிக்கல் ஒர்க் சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிருக்கும். ஆனால் அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள், வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்காம தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். அது எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் செவ்வாய் சனி பார்வையை விட்டு குரு பார்வைக்கு வருகின்ற ஜூலை இருபதாம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்காது, எதிர்பார்த்த சம்பளத்திலையும் கிடைக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். அதாவது சம்பளம் ஜாஸ்தி வந்து தண்ட செலவு ஏற்படுறதுக்கு பதிலாக கம்மியாக சம்பளம் வந்து உங்களுடைய உழைப்புக்கு குறைவான சம்பளம் கொடுத்தா தப்பு கிடையாது, ஏற்றுக்கோங்க. அதாவது என்ன அப்படின்னா நீங்க உழைக்கிற உழைப்புக்கு ஈக்குவலண்டான மானிட்டரி வேல்யூ கிடைக்காது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சற்று இழுபறி நிலைமையை ஏற்படுத்தும், மனச்சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஏழாம் இடத்துக்கு செவ்வாய் வந்ததுக்கு பிறகு, அதாவது மூன்றாம் இடத்து அதிபதி மூணு பத்து கொடிய செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் பிரச்சனை ஜாஸ்தி ஆகுமே தவிர குறையாது. அதாவது திருமண விஷயம் மட்டும் பிரச்சனையை கொடுக்கும். மங்களக்காரகன் குரு பார்வையில வர்றதுனால குருமங்கள யோகம் ஏற்படுறது, அதனால திருமணம் நடக்குமா அப்படின்னா திருமணம் நிச்சயிக்கப்படும், ஆனா தடுமாற்றத்தை சந்திக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா கூடவே சுக்கிரனும் இருக்காரு. சுக்கிரன் என்னதான் குரு பார்வையில இருந்தாலும் இந்த கிரகங்கள் தங்களுடைய கேரக்டரை மாத்திக்க மாட்டாங்க.
சற்று குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். இந்த கும்ப ராசியில பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் இரண்டாம் இடத்து சனி பார்வை சங்கடத்தை ஏற்படுத்தும், பண இழப்புகளை ஏற்படுத்தும். நீங்க சொல்ற வார்த்தையே உங்களுக்கு எதிராக எடுத்துக்கொள்ளப்பட்டு உங்களுக்கு வேலையில விரயத்தை ஏற்படுத்துவாரு, டீ ப்ரமோஷன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க, அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையை நுழைச்சு அவமானத்தை தேடிக்காதீங்க. இந்த ராசியில பிறந்த உத்தியோகஸ்தர்கள், அரசாங்கம் மற்றும் தனியார் உத்தியோகஸ்தர்கள், உங்களுக்கும் இதே பலன் தான். வேலையில நல்ல வேலை பண்ணுவீங்க, கரெக்டான பர்ஃபெக்டான வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க கூட ஒர்க் பண்றவங்கெல்லாம் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியா செயல்படுவாங்க, நீங்க பண்ற காரியமே சில சமயம் விரயமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராசிநாதன் சனி விரயத்துல இருந்து இரண்டாம் இடத்தை பாக்குறதுனால உங்க வார்த்தைகள் சற்று தடுமாற்றத்தை சந்திக்கும். அடுத்தவர்களை பற்றிய புரளி பேசுவதற்கும் புறம் பேசுவதற்கும் உங்களுக்கு சந்தோஷமா இருப்பீங்க, ஆனா அந்த சந்தோஷம் நிலைக்காது, பர்மனன்ட் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தவர்களை பற்றிய தவறான விஷயத்தை பரப்ப மாட்டீர்கள். நீங்க பரப்புறதுனால அது அடுத்தவர்களுடைய மனதில் புண் ரணத்தை ஏற்படுத்தி உங்களிடம் வாக்குவாதத்திலும் சண்டை சச்சரவுகளிலும் ஈடுபடுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த கும்பராசியில பிறந்த வியாபாரிகளுக்கு, சுய தொழில் செய்பவர்களுக்கு, சொந்தமா தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் நீங்க என்னதான் லட்சக்கணக்கில் பிசினஸ் பண்ணாலும், அந்த லட்சக்கணக்கில் பணம் டிரான்சாக்ஷன் நடந்தாலும் அந்த பணம் உங்களுடையது கிடையாது, நீங்க திரும்ப கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். விரயஸ்தானத்துல சனி இருக்காரு, அவருடைய பார்வையில செவ்வாய் 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால கடனுக்காக தலையால தண்ணி குடிக்கக்கூடிய சங்கடமான சூழ்நிலை. இதை வாங்கி அதை அடைக்கணும், அதை வாங்கி இதை அடைக்கணும்னு தான் இருக்குமே தவிர சம்பாதிச்சமா கடன் அடைச்சமான்ட்டு இருக்கிற சூழ்நிலை கிடையாது. அதனால கடன் அதுக்கேற்ற மாதிரி வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அனாவசியமா அதிகப்படியான உங்களுடைய தகுதிக்கு மீறின கடன் வாங்கி அவதிப்பட வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில பிறந்த குழந்தைகள், படிக்கிற குழந்தைகள்லாம் சற்று நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில குரு சாதகமா இருக்காரு. அறிவாற்றல் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த ராசியில பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் பண விவகாரங்களினால் பிரச்சனைகள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் சங்கடங்களை சந்திக்கும். ஆனா இந்த ராசியில பிறந்த ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை, அதாவது 7ஆம் இடத்து அதிபதி குரு பார்வையிலிருந்து 6ஆம் இடத்துக்கு போகிற வரைக்கும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணையால சில கடன்களை அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இது ஆண்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், பெண்களுக்கு பொருந்தாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ராசியில பிறந்த கலைத்துறை நண்பர்கள், அதாவது கும்பராசியில பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு தசமஸ்தான அதிபதியான செவ்வாய் சுக்கிரனோட இணைந்துள்ள காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும், நல்ல நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். குரு பார்வையில சுக்கிரன் இருக்கிறதுனால களத்திர ஸ்தானம் கெட்டு போகாது, அதனால உங்களுக்கு நல்ல நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்க கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். 7ஆம் இடத்திலேருந்து 4ஆம் பார்வையாக செவ்வாயின் பார்வை தசமஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால அரசாங்கத்தின் ஒத்துழைப்பும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ கலைத்துறை நண்பர்களுக்கு ஓரளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி நல்ல நிலைமை இருக்கு. இந்த கும்ப ராசியில பிறந்த விவசாய நண்பர்கள், விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், பூமி சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் 4ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பூமிகாரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாயோடு இணைந்து குரு பார்வையில வருகின்ற மாத பிற்பகுதி அமோகமான லாபத்தை ஏற்படுத்தி தரும். பூமி தொடர்புடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த நேரத்துல கூட அந்த டாக்குமெண்டேஷன் ப்ராப்பரா பண்ணுங்க. வாங்குற இடம் ஒழுங்கான இடமா, புறம்போக்கா, இல்ல கவர்மெண்டோடையதா, இல்ல பொய் சொல்லி விற்கிறாங்களாங்கிறத கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது. சில சமயம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஏற்ப விரயங்கள் ஏற்படக்கூடிய, தண்ட செலவுகள் ஏற்படக்கூடிய, ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில பிறந்தவாளுக்கு என்ன பலன் அப்படின்ட்டு பார்த்தேன்னா ஓரளவுக்கு ரிலீஃப் இருக்கும், ஆனால்
100% ரிலீஃப் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. மகர ராசிக்கு இருக்கிற மாதிரி தான் கஷ்டங்களும் இருக்கும். இந்த கஷ்டங்களை போக்குவதற்கு என்ன வழி அப்படின்ட்டு பார்த்தேன்னா குலதெய்வ வழிபாடு. அண்டு முக்கியமான விஷயம் பார்த்தேன்னா உங்களுடைய 9ஆம் இடத்திற்கு சனி மற்றும் குருவின் பார்வை இருக்கிறதுனால உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யறது மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டில் முன்னோர்கள் வழிபாடு செய்வது சிறப்பு. அதாவது மூதாதையர்களை வழிபட்டு வருவது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். பித்ருக்களின் சாபம் இருந்தால் அதை நிவர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படுத்திக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இப்போ உங்களுக்கு 9ஆம் இடத்திற்கு சனி மற்றும் குருவின் பார்வை மட்டுமல்லாமல் மாத ஆரம்பத்தில் செவ்வாயுடைய பார்வையும் இருக்கு. அதனால ஆத்மா சாந்தி அடையாத மனசுல ஒரு ஏக்கத்தோட போன ஒரு ஆத்மாவுடைய தாபம் தீராமல் இருக்கு உங்க குடும்பத்துல. இது அல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் பொருந்துமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த நீங்க சொல்றீங்களே சார், இந்த பலன் வந்து கும்பராசியில பிறந்தவா அத்தனை பேத்துக்கு பொருந்துமா அப்படின்னா, இதற்குத்தான் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் ஆராய வேண்டும். ஜனனகால ஜாதகத்துல 9 மற்றும் 4ஆம் இடங்களுக்கு சனி மற்றும் செவ்வாயின் சம்பந்தம் இருந்தால் உங்களுக்கு பித்ரு சாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, பிரேத சாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சனியுடைய பாதிப்பு குருவுக்கும் இருந்தால் பிரேத சாபம் ஏற்படும். அதுக்கு உண்டான பரிகாரத்தை தகுந்த ஆலோசனையின் பேரில் செய்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். சரி, இந்த சாபம் இருந்தால் என்ன சார் அப்படின்னு கேட்டால், குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, குழந்தைகளுடன் மனஸ்தாபம், வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபம், மாமனார் மாமியாருடன் பொல்லாப்பு, இப்படி எல்லா கெட்ட பலன்களும் ஏற்படும். சரி, ஆம்பளைங்களா இருந்தால் என்ன சார் அப்படின்னா, உங்களுடைய புகுந்த வீட்டில் உங்களுடைய மாமனார் வீட்டில் உங்களுக்கு மரியாதை இருக்காது. என்னதான் நீங்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு கொட்டினாலும் உங்களை மதிக்க மாட்டாங்க. ஒன்றும் கொடுக்காத மற்றொரு மாப்பிள்ளையை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. உங்கள் வீட்லேயும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டு மன நிம்மதியை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாடுகளில் குதர்க்கமும் மந்தத்தன்மையும் ஏற்படும். அவர்கள் தவறான வழியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமணமான குழந்தைகளின் வாழ்க்கையில் நிம்மதியின்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு தான் பித்ரு பரிகாரம் பண்ண வேண்டும். பித்ரு பரிகாரம்னா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, வருடா வருடம் உங்களுடைய பித்ருக்களுக்கு தர்ப்பணம் மட்டுமல்லாமல் சிரார்த்தம் ஒழுங்காக செய்ய வேண்டும். அவர் எந்த திதியில் இறந்தாங்களோ, உங்கள் அப்பாவோ தாத்தாவோ யார் இறந்து போனாங்களோ அவர்களுடைய திதி எந்த மாதத்தில் எந்த பட்சத்தில் எந்த திதியில் இறந்தாங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த திதி வரும் காலத்தில் அவர்களை ஞாபகப்படுத்தி வேதம் படித்த பிராமணர்களுக்கு தானம் கொடுக்க வேண்டும். தானம் கொடுக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சிரேயஸ், தானம் வாங்குறவங்களுக்கும் அது சிரேயஸை கொடுக்கும். அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இதை வந்து தகுந்த ஆலோசனை பெற்று செய்வது சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தும். இதை தவிர இது இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது அந்த மாதிரி சார்தம் வந்ததுன்னா அதை கரெக்டாக பண்ணுங்க. தப்பாக பண்ணி அவமானத்தையும் நிம்மதியின்மையும் குடும்பத்தில் இழப்புகளையும் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். இதை தவிர இன்னொரு முக்கியமான பரிகாரம் என்ன அப்படின்ட்டு கேட்டேன்னா, உங்கள் வீட்டில் தினமும் விளக்கேற்றி வைத்து விட்டு, இது எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டால் தினமும் குளிகை நேரத்தில் பண்ணணும். குளிகை நேரம் காலையில் வருகின்ற நாட்களில் பண்ணினா விசேஷம். மத்தியானம் 12 மணிக்கு மேலே குளிகன் வந்ததுன்னா அந்த டைமில் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. காத்தால 6 மணிலேருந்து 7.5 மணி, 7.5 மணிலேருந்து 9 மணி, 9 மணிலேருந்து 10.5 மணிக்குள்ளார இந்த 3 காலகட்டத்தில் வருகின்ற நாட்கள் எண்ணிக்கைன்ட்டு கேலண்டரில் பாருங்கள், தெரியும். அந்த நாட்களில் நீங்கள் குளிகை நேரத்தில் விளக்கேற்றி வைத்து விட்டு அந்த விளக்கை 12 முறை பிரதட்சணம் செய்ய வேண்டும். இதை குடும்ப தலைவரும் குடும்ப தலைவியும் சேர்ந்து செய்ய வேண்டும். அந்த விளக்கில் நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்கள, அதில் பசு நெய் விட்டு ஏற்றணும். பசு நெய் விட்டு ஏற்றிட்டு அதில் 5 முகத்திரி போடணும். 5 முகத்திலையும் திரி போட்டு அந்த விளக்கை, அந்த குத்து விளக்கை பிரதட்சணம் பண்ணணும். பிரதட்சணம் பண்ணிட்டு அந்த குத்து விளக்குக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வீட்டில் நிம்மதி ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், இழப்புகளை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான தேதிகள் கும்பராசி நண்பர்களுக்கு ஜூலை 3, 4, 5, 10, 11, 12, 13, 14,
பத்தொம்பது, 20, 21, 22, 23, 24, 27, 28, 30ஆம் தேதி மதியம் 3 மணி முதல் 31ஆம் தேதி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய பண வரவுகள் ஏற்படும் நாட்கள், நிம்மதியை தரக்கூடிய நாட்கள். உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை 15ஆம் தேதி காலை 9 மணி முதல் ஜூலை 17ஆம் தேதி மதியம் 12 மணி 40 நிமிடம் வரை சந்திராஷ்டமம் நீடிக்கின்றது. அந்த காலகட்டத்தில், சந்திராஷ்டம காலகட்டத்தில் சற்று கவனமாக இருங்க. பண விவகாரங்களில் ஈடுபடும் பொழுது பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை எண்ணிக்கொள்வது நல்லது. அடுத்தவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்காதீங்க. எந்த விதமான வேலையாக இருந்தாலும் நீங்களே எடுத்து செய்வது உங்களுக்கு நிம்மதியையும் இழப்புகளை தவிர்ப்பதற்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தர அந்த சர்வேஸ்வரன் உங்களுக்கு துணையாக இருந்து வழி நடத்த நாம் சொன்ன பரிகாரங்களை செய்து வருவதனால் நிம்மதி ஏற்படும். ஓ